ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா செஃப். நாம் இன்றைக்கி அம்மா செஃப்பில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸ் தாங்க, தக்காளி சாதம். நாம் இன்றைக்கி அட்டகாசமாக குக்கரில் சிம்பிளாக ஒரு தக்காளி சாதத்தை எப்படி பண்ணுறதுன்றத வீடியோவில் பார்க்கலாம். தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 50 கிராம் போல் எண்ணெய் எடுத்திருக்கேன். குக்கரில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 2 பட்டை சேர்த்துக்கலாம், கூடவே 3 லவங்கம் சேர்த்துக்கலாம், கூடவே 2 ஏலக்காய். ஏலக்காய் சேர்த்ததும் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை 2ஆக பிச்சு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு அரை ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்திங்கன்னா தக்காளி சாதம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கூடவே ஒரு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. இஞ்சி பூண்டு விழுதாக நம்ம சேர்க்கலனாலும் நசுக்கி கூட இஞ்சியும் பூண்டையும் சேர்த்தா சூப்பராக இருக்கும். இது நல்லா எண்ணெயிலே வதக்கியாச்சு. இப்போ நம்ம இதில் 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி போட்டுக்கலாம். கூடவே மீடியம் சைஸில் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துடலாம். தக்காளி சாதத்துக்கு வெங்காயம் கொஞ்சம் குறைவாக தான் போடணும், தக்காளி தான் கொஞ்சம் கூட போடணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துருவோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அரை கிலோ போல் ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாம் சேர்க்குறேன். நான் தக்காளி பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் 4 தக்காளி, நல்ல பழமான தக்காளியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தக்காளி சாதம் அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லா நீள நீளமாக மெலிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குழைவாக வதங்கும் நமக்கு, அப்போ தான் தக்காளி சாதம் நல்லாயிருக்கும். இதை லைட்டாக வதக்கிட்டு இப்போ நம்ம இதில் கொஞ்சம் போல் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொஞ்சமாக பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கூடவே இந்த தக்காளி சாதத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு சேர்க்கிறேன், அதில் பாதி இப்போ நான் சேர்த்துக்கிறேன். தேவைன்னா மீதி நம்ம கடைசியில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா குழைவாக வதக்கணும். தக்காளி நல்லா உங்களுக்கு குழைவாக வதங்குச்சுன்னா தக்காளி சாதம் அருமையாக இருக்கும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு அரை ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா தக்காளியில் குழைவாக நம்ம வதக்கி எடுக்கணும். இந்த மசாலாவோட வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி கொண்டு வந்தோம்னா தக்காளி சாதம் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொண்டு வரணும். இப்போ நம்ம இதில் அரிசி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் போல் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். தக்காளி சாதம் செய்ய ஆரம்பிக்கும் போதே அரிசியை நல்லா ஊற வச்சுட்டேன் நான். அப்போ நமக்கு நல்லா நீள நீளமாக ரைஸ் கிடைக்கும். இப்போ நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸை சேர்த்துட்டு நல்லா இதை லைட்டாக மெதுவாக கலந்து விடணும். ரைஸ் உடையாத அளவுக்கு மெதுவாக இது இந்த மசாலாவோடு சேர அளவுக்கு கலந்து விட்டுருங்க. 2 டம்ளர் நான் ரைஸ் எடுத்திருக்கேன். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணின்ற அளவுக்கு நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எப்போவுமே அந்த அளவு பிரகாரம் தான் நம்ம எப்போவுமே பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணணும். இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே விசில் அடங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் தக்காளி சாதம். இப்போ நம்ம இதில் 3 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்துட்டு இதை நல்லா லைட்டாக கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ரைஸ் உடையாத அளவுக்கு மெதுவாக இதை கலந்து விட்டுருங்க. ரொம்பவுமே அருமையான ஒரு வெரைட்டி ரைஸ், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்லா உருளைக்கிழங்கெல்லாம் வச்சு மசாலா மாதிரி நல்லா வறுத்து சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ நான் 1/2 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன். கரெக்டான அளவு நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டுடலாம். குக்கர் மூடியை போட்டாச்சு. ஒரு விசில் வரட்டும். ஒரு விசில் விசில் நல்லா அடங்கிருச்சு. இப்போ திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், நம்மளோட அட்டகாசமான தக்காளி சாதம் ரொம்பவுமே நீள நீளமாக ரைஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். லைட்டாக இதை நான் எடுத்து காமிக்கிறேன். கொஞ்சம் கூட உடையலை, அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் அம்மா செஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.